ஹிந்தி சினிமா மட்டுமே இந்திய சினிமாவாக முன்னிறுத்தப்பட்டதாக நடிகர் சிரஞ்சீவி அடைந்து பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவர் நடித்திருக்கும் ஆச்சாரியா தெலுங்கு படம் விரைவில் வெளியாகி இருக்கும் நிலையில் அதன் ப்ரமோஷன் விழாவில் கலந்து கொண்டு உணர்ச்சிகரமாக கண்கலங்கி பேசிய போது ஹிந்தி மொழி ஆதிக்கம் பற்றி குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ருத்ரவீணை படத்திற்கு கிடைத்த தேசிய ஒருமைப்பாட்டிற்கான தஸ் விருதை பெற டெல்லி சென்றதாக குறிப்பிட்டார் விழாவிற்கு முதல் நாள் மாலை தேநீர் விருந்து கொடுக்கப்பட்ட அரங்கில் சினிமா சாதனையாளர்கள் படங்கள் இடம்பெற்றதை அவர் நினைவு கூர்ந்தார் அதில் ஹிந்தி நடிகர்கள் அமிதாப் பச்சன் ராஜேஷ் கண்ணா தர்மேந்திரா ராஜ்கபூர் திலீப்குமார் தேவானந்த் புகைப்படங்கள் இடம்பெற்றதாக கூறினார் ஆனால் தென்னிந்திய சினிமாவில் எம் ஜி ஆர் ஜெயலலிதா மற்றும் மலையாள நடிகர் பிரேம் நஸ்தீப் புகைப்படங்கள் மட்டும் இருந்ததாக கூறினார் டாக்டர் ராஜ்குமார் விஷ்ணுவர்தன் எம் டி ராமராவ் நாகேஸ்வர ராவ் மற்றும் சிவாஜி கணேசன் புகைப்படங்கள் இல்லாமல் போனதாக சிரஞ்சீவி தெரிவித்தார் தற்போது பாகுபலி ஒன்று பாகுபலை இரண்டு மற்றும் ஆர் போன்ற படங்கள் தெலுங்கு சினிமாவை பெருமைப்படுத்திவிட்டதாக சிரஞ்சீவி தெரிவித்தார் தெலுங்கு திரையுலகம் தடைகளை நீக்கி இந்திய சினிமாவின் ஒரு அங்கமாக மாறிவிட்டதாக கூறினார் சமீபத்தில் ஹிந்தி நம்முடைய தேசிய மொழி அல்ல என்று கன்னட நடிகர் சுதீப் சுட்டிக்காட்டி பேசினார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய ஹிந்தி நடிகர் அஜய் தேவ்கன் தென்னிந்திய மொழிகளில் உள்ள படங்கள் ஹிந்தியில் மொழி மாற்றம் செய்யப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் இந்த விவாதம் பெரும் அதிர்வலையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க